हाय फ्रेंड्स வணக்கம் இன்னைக்கு ஒரு புதினா பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு மர்மையான ஒரு டிஷ் பண்ண போறேன் புதினா பேபி பொட்டேட்டோ புலாவ் இதுக்குண்டான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் புதினா ஒரு அரை கட்டு புதினாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வேக வச்சிட்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுக்கணும் பச்சரிசி சாதம் நல்லா உதுருதுரா இந்த மாதிரி நல்லா வடிச்சு வச்சிருக்கேன் நீங்க வேணும்னா பாஸ்மதி ரைஸ்ல கூட பண்ணிக்கலாம் இது வந்து நான் மூணு பேருக்கு வர அளவுக்கு இந்த எல்லாமே இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எடுத்துருக்கேன் அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி இஞ்சி ஒரு துண்டு லெமன் பாதி லெமன் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஒரே சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் 2 பிரிஞ்சி இலை கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்புறம் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் புதினாவையும் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா நைஸா மிக்சியில நல்லா நைஸா சட்னி மாதிரி அரைச்சிட்டு அதுலயே ஒரு அரை அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் புதினா கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு லெமன் பிழிஞ்சிட்டு நல்லாத்தையும் நைஸா மிக்சியில இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து பூண்டு நான் போடலை வேணும்னா நீங்கள் பூண்டு போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இதுக்கேற்ற தேவையான அளவு சிட்டிக்காய் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா உருளைக்கிழங்குல நான் உப்பு போடாமல் வேக வச்சுருக்கேன் இப்போது இந்த உருளைக்கிழங்கை வந்து இந்த புதினாவோட புதினாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் புதினாவோட ஃப்ளேவர் வந்து இந்த உருளைக்கிழங்குல வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும் வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ ஏற்கனவே புதினா சட்னி அரைச்சதில் உப்பு போட்டிருக்கேன் இப்போ அதுக்கேற்ற மாதிரி சாதத்துக்கேற்ற மாதிரி இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வறுபட்டுருக்கு இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம் இந்த வெங்காயம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுத்து இப்போ இந்த புதினாவை ஊற வச்ச பேபி பொட்டேட்டோவை மட்டும் எடுத்து போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்க விடணும் இதை மட்டும் நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் வதக்க விட்டுடலாம் இப்போ உருளைக்கிழங்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து இப்போது இந்த மிச்சம் அரைச்சி வச்ச புதினா சட்னியை இதில் கொட்டிட்டு நல்லா புதினாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் அதுக்காக மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு புதினா எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கிடுத்து பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுத்து இப்போ வந்து சாதத்தை போட்டு இதில் கலக்கலாம் இப்போ இதில் சாதத்தை போட்டு நல்லா எல்லாம் வர கலந்துட்டேன் நல்லா கலந்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ நான் இந்த வந்து இப்போ இந்த புதினா உருளைக்கிழங்கோட இந்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா இது உதிர உதிராக நல்லா வந்திருக்கு இது வந்து புதினா சட்னியோட உருளைக்கிழங்கும் சேர்த்து ஊற வச்சு
பண்ணனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புலாவுக்கு. அது கூட முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது புலாவ் சுட சுட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ புதினா பேபி பொட்டேட்டோ புலாவ் ரெடி ஆயிடுத்து. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய ரைத்தா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நான் வந்து இன்னைக்கு வெள்ளரிக்காய், கேரட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் பொடி பொடியா நறுக்கி உப்பு போட்டு தயிர் விட்டு இந்த மாதிரி பச்சடி பண்ணியிருக்கேன். இந்த புலாவுக்கு இந்த மாதிரி பச்சடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, சுட சுட பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.